எப்பவுமே நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து தெரப்பி எடுக்க கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு ஒரு தெரப்பிக்கும் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு, கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்கு. சோ நம்மளால அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரப்பி எடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அதுல இன்னும் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். பஞ்சகர்மா தெரப்பி, வர்மா தெரப்பி அந்த மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எல்லா தெரப்பியும் நம்ம எடுத்துட்டு எதுக்கு? லாஸ் ஆஃப் மணி எல்லாமே இருக்குது நமக்கு அதில். இருக்கிற பீரியட்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணனா சம்டைம்ஸ் எனக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பொதுவாக கொடுப்பீங்க? இரகுலர் பீரியட்ஸ்க்கு நம்ம இன்டர்னலாக ஃபஸ்ட்டு வந்து பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் கொடுப்போம். எக்ஸ்டர்னல் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம். பிசிஓடி வருவாங்க, தைராய்டு இம்பேலன்ஸ் கண்டிஷன்ஸ் வருவாங்க, இன்ஃபர்டிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபீமேல் ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளத்துக்காக வராங்க. பின்ன ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா கைண்ட் ஆஃப் டிசீஸ்க்கும் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். பட் வந்துட்டு என்ன எதுக்காக வருது ஹேர் ஃபால்? மேபி ஹெரிடிட்ரியாக இருக்கலாம். அது மாதிரி நம்ம பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து ஹேர் ஃபாலுக்கும் ட்ரீட்மெண்ட், ஈவன் மெடிக்கலாகவும் இருக்கும், தெரப்பியும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது, அதாவது மேல் ஃபீமேல்ஸ்க்கு இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, வித் தெரப்பியோட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாசத்துல 30 நாள் வேலை வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வலி, தலைவலி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது. ஸோ ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது என்ன சொன்னா அப்படி பாத்தீங்கன்னா, மச்சா நீ வந்து எதனா தாய் மசாஜ் போடா, அவங்க அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு அப்படிலாம் பண்ணும்போது உனக்கு வந்து ரிலீஃப் ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி சித்தா தெரப்பி சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ டக்குனு எனக்கு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அசோக் நகரில் இருக்கிற விஎஸ் சித்தா மற்றும் ஆயுர்வேதா தெரப்பி சென்டர் நீங்கள் போங்க, அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன் கூட இந்த பொண்ணு மேம், ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா பெயின், பாடி பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உள்ளே போங்க, அவங்களே உங்களுக்கு எல்லாமே பார்த்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற. எப்போவுமே நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து தெரப்பி எடுக்கக்கூடாது. ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு தெரப்பிக்கும் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது, கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளால் அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தெரப்பி எடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அதில் இன்னும் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிரோதாரா பண்ணும்போது இல்லை அபியங்கம் பண்ணும்போது இந்த ஹீட் கிழி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கிடினஸ் வரும். சம்டைம்ஸ் அந்த பர்சன்ஸ்க்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டோட பிரகிருதி எல்லாமே தோஷ அதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் தெரப்பிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு எந்த ஒரு டிசீஸும் வராமல் அது வந்து ஹெல்ப் பண்ணும். முன்னாடியெல்லாம் வீட்டில் என்ன தேய்ச்சி குளிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போல்லாம் அதை நீங்கள் பண்ணுறதில்லை. ஆயில கண்டாலே ஓடிடும். அதான், எண்ணெய் வச்சு குளிக்கிறது இல்லை, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது இல்லை, உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, யாராவது பண்ணி விடுறது இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கரெக்டான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அந்த வர்மா பாயிண்ட்ஸை வச்சு மசாஜ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அந்த நர்வ் எல்லாம் காம் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஓகே. ஆயில் அப்ளை பண்ணி அந்த மசாஜ் பண்ணும்போது அந்த பெயினுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ராப்பராக இது எல்லாமே எனக்கு பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி எல்லாமே எல்லாம் பண்ண போகிறது இல்லை? நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நாடி பிடிச்சி பார்ப்பேன், அதுக்கப்புறம் உங்களோட கண்டிஷன்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற வந்து ட்ரீட்மெண்ட், டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். ஓகே. ஜஸ்ட் நாடி பிடிச்சி பார்த்தா மட்டுமே எனக்கு என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத உங்களால் டைரெக்டாக சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியும். நாடின்னு பார்த்தீங்கனாலே அதில் வாத, பித்த, கஃபம் மூணு மெயினாக இருக்குது. இது மூணு தான் நம்ம உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. வாதம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏர் மூமெண்ட். ஓகே. பித்தம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன், அக்னி மாதிரி. ஓகே. ஸோ வந்து அந்த அக்னி இருந்தால் தான் நம்மளுக்கு டைஜஷன் ஆகும். கஃபம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல லூப்ரிகேஷன், அதாவது ஒரு வாட்ரி அந்த மாதிரி இருக்கிறமும் இது. ஸோ இது மூணுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருந்தால் நம்ம ஒரு பர்சன் ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்துட்டு இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று கம்மியாகவோ கூடணும், வாதம் அதிகமானால் வந்து உங்களுக்கு உடம்புல பெயின் வரும்,
அதே மாதிரி பித்தம் அதிகமானா உங்களுக்கு பேர்னிங் சென்சேஷன், அல்சர் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி வரும். கஃபம் அதிகமானா உங்களுக்கு ரொம்ப ஹெவினஸ், லேசினஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். ஸோ இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரகிருதி, அதை தான் பிரகிருதியை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே சூப்பர். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் கிருத்திகா. இப்போ வரைக்கும் கிருத்திகா தான். ஓகே. உங்களோட வயசு? வயசு சொல்லணுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ஏஜ் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகே 32. ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஆர்ஜிவா இருக்கேன் எஃப்எம்ல. ஓகே ஓகே. ஃபுல் அப்போது நைட் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா? நிறைய இருக்கும். 2:00 தான் எங்களோட நைட் டைமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்போ தூக்கம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆமாம் ஆமாம். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட் நான் பல்ஸ் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பிபி செக் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வாத பித்தம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த வாத பித்தம் வந்து உங்களுக்கு, நீங்கள் வாத பித்த பிரகிருதி பர்சன். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது அதிகமாகிற பட்சத்தில் உங்களுக்கு பெயின் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்துட்டு ஜாயிண்ட் ரிலேட்டட் பெயின்ஸு அந்த மாதிரி, ஹிப் பெயின் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து வாதம் அதிகமாக உங்கள் உடம்பு எப்போவுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ளஸ் தூக்கம் வந்துட்டு நீங்கள் வந்து மெயின் நிதானம்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஃபேக்டர், அது வந்து நீங்களே பண்ணுறீங்க. ஒழுங்காக தூங்குறது இல்லை, டைமுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றீங்களா? ஸ்கிப் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. மதியானம் என்ன மாதிரி சாப்பிடுவீங்க ஃபுட்டு? ரைஸ், டால் இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரி கான்செப்ட் தான். நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? நைட் ரொம்ப லேட் ஆகும், 12:00 சம்டைம்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் வந்து 12:30 அந்த ரேஞ்ச் ஆகிடும். ஒரு ஃபுட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 3-4 hours எடுக்கும். ஸோ அது டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக சாப்பிட்டு வரும்போது நம்மளோட அக்னி, அதாவது சொன்னால முன்னாடி அக்னி வந்து ப்ராப்பராக வேலை செய்யும். நீங்கள் அதை நிறைய நேரம் காய போட்டு 12 மணி வரைக்கும் கொண்டு போகும்போது உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமே வந்துட்டு டேமேஜாக இருக்குது ஆக்சுவலி. ஓகே. ஸோ வந்து அதை வந்து நம்ம கிராஜுவலாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட டயட்டு, உங்களோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் தூங்குற டைமிங்கை வந்து மாற்றணும். நைட் டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு எடுத்துக்கணும். 7 மணிக்கு எடுத்துட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 hour கழிஞ்சு நீங்கள் வாக்கிங் மாதிரி போயிட்டு ஒரு 3 hours கழிஞ்சு நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஹெல்த் பெனிஃபிஷியலாக இருக்கும். வாதம் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. ஸோ வாதம் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் என்னோட நாடி பிடிச்சி இப்போ சொல்கிறீங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணனா சம்டைம்ஸ் எனக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் பொதுவாக கொடுப்பீங்க? இரெகுலர் பீரியட்ஸ்க்கு நம்ம இன்டர்னலாக ஃபஸ்ட்டு வந்து பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் கொடுப்போம், எக்ஸ்டர்னல் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களோட அதுக்கு தான் ப்ரெசன்ட் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு வந்து பேக் பெயின் ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ வருஷமாக இருக்கு? More than 2.5 years. ஓகே. எந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ரிலாக்ஸாக போய் வீட்டில் உட்காரும்போது தான் பெயின் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியாது, ஜஸ்ட் உங்களுக்கு போய் படுக்க போகிற நேரம், உட்கார போகிற நேரம் உங்களுக்கு அந்த டைமில் பெயின். அதே மாதிரி படுக்கும்போதும் அந்த ஃபீல் இருக்கும். ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, மேக்ஸிமம் சிட்டிங். வண்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்களா? வண்டியில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, வேற எதுவும் எனக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்னு எதுவும் கிடையாது. ஓகே. எத்தனை சைல்டு உங்களுக்கு? 2 சைல்டு. 2 சைல்டு. பீரியட்ஸ் எவ்வளோ, ரெகுலராக இர்ரெகுலராக? எனக்கு இப்போது ஆஃப்டர் டெலிவரி, செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் இர்ரெகுலர். ஓகே. இப்போ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ இர்ரெகுலர்னா எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி வருதா? எனக்கு வந்து 20 டேஸ், மேக்ஸிமம் 22 டேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போது உங்களுக்கு பேக் பெயின் தான் மெயின் கம்ப்ளைண்ட். ஆமாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இன்டர்னலாக மெடிசன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பத்தியமெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம பஞ்சகர்மா தெரப்பியில் ஸ்டார்டிங் அபியங்கம் பண்ணிக்கலாம். சரி. அபியங்கம் வந்து நீங்கள் ஒரு 7 டேஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தெரப்பி வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு பண்ணி பாருங்கள். ஓகே. அது பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் ஒரு நல்ல அந்த பெயின் ரிலீவ் உங்களுக்கு கிடைக்கும். சரி. ஓகே. வணக்கம் மேடம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வெளில உட்காந்துருந்தேன், உள்ளே வந்து இந்த மாதிரி தெரப்பி கூட்டு போவாங்க, மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க நினச்சேன். ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் புரியல, நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்?
ஃபஸ்ட்டு நம்ம என்ன டயக்னோசிஸ் பார்க்கணும், என்ன ப்ராப்ளம்காக வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ நம்ம தெரப்பி வந்து பிளைண்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ ஹெட் மசாஜோ இல்லை பாடி மசாஜோ நீங்கள் பண்ணுறீங்க, பட் என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான தெரப்பி எடுக்கும் போது தான் நம்மளோட கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம போயிட்டுருக்கு அர்த்தம். பஞ்சகர்மா தெரப்பி, வர்மா தெரப்பி அந்த மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எல்லா தெரப்பியும் நம்ம எடுத்துட்டு எதுக்கு? லாஸ் ஆஃப் மணி எல்லாமே இருக்கு நமக்கு அதில். எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, அது போக டெய்லி கேமராமேன் கூட சுத்துவேன், ஸோ பாடி பெயின் இருக்கு, அது போக நைட்டு தூங்கும் போது அப்பப்போ எக்ஸோட நினைவுகள் வரும், ஸோ அந்த ஒரு டிப்ரெஷனும் இருக்கு, வேற என்னென்ன பாடி பெயின் அதிகமா இருக்கு, இது மட்டும்தான். எவ்வளோ நாளா இருக்கு அது? இருக்கு மேடம் ஒரு பத்து வருஷம், ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கும். டூ த்ரீ இயர்ஸ் ப்ரெஷர் பார்த்துருங்க. ப்ரெஷர்லாம் கண்டிப்பா பாப்பீங்களா? கத்துக்கிட்டு அந்த காலத்துல ஆளுங்க அந்த காலத்து ஆளுங்கன்னா இப்போ நாங்கள் படித்ததே சித்தா. சித்தா அப்படிங்கிறது என்னென்னா டயக்னோஸ்டிக் ப்ராசஸோடே நம்ம, நான் இப்போ சொன்ன இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே ரூட் காஸ் பார்த்துட்டு நீங்கள் தெரப்பி போங்க அப்படிங்கிறது தான் இங்கே டாக்டர் பார்க்கறதுக்கான ஒரு கோலே. ஓகேவா? ஏன் அப்படின்னா சித்தா ஆயுர்வேதா பொறுத்த வரைக்குமே நாடி, அப்புறம் எண்வகை தேர்வு, அதாவது உங்களோட நான் நிறம் மொழி விழி ஸ்பரிசம் மலம் மூத்திரம் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இதை இதோட அவுட்பேக் உங்களோட உடம்புல இருந்து என்னென்ன கழிவுகள் வெளியில் வருதோ அதோட அவுட்பேக் வச்சுட்டு என்ன என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் நாடி ஒன்று, அதாவது உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கரெக்டாக நமக்கு காமிச்சு கொடுக்கறது. மேடம் இப்போ டாக்டர் கன்சல்டிங் இல்லாமல் நான் நேராக போயிட்டு ஒரு தெரப்பி எடுக்கிறேன்னா எந்த தெரப்பி எடுத்துக்கலாம் நம்ம சென்டரில்? அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஹெட் மசாஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சும்மா நார்மலாகவே நம்ம வீட்டில் ஒரு 10 to 5 minutes, 15 minutes நல்லா ஆயில் அப்ளை பண்ணால் நமக்கே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஹெட் மசாஜ் எடுத்துக்கலாம், அது தேவையில்லை, டாக்டர் கன்சல்டிங் தேவை அவசியம்ன்றது இல்லை. அதே மாதிரி முட்டி வலி, இப்போ ஒரு நம்ம எப்போயும் 40-60 ஏஜ்டு இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி சொல்கிறது ரொம்ப வலிக்குது, கால் வலிக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மசாஜ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ என் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பிபி பார்த்து செக் பண்ணுங்க. பிபி நார்மலாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிபி நார்மலாக தான் இருக்குது, பாடி பெயின் இருக்குது சொல்கிறீங்க, அண்ட் தென் அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆக்சுவலி இது அடி வயிற்றுல வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அல்சரில் ஆக்சுவலி 2 types இருக்குது, அதாவது நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் பெயின் ரிலீஃப் ஆகிறது ஒன்று உண்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி செம்ம பெயினாக இருக்கும், அதிக பெயினாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் நான் உங்களுக்கு எழுதி தரேன், மெடிசன் சாப்பிடுங்க. இப்போ ஃபுல் பாடி பெயினும் இருக்குது சொல்கிறீங்க, அதுக்கும் இப்போதைக்கு மெடிசன் தரேன். இப்போதைக்கு ஒரு லைட்டாக ஒரு சின்ன தெரப்பி மாதிரி ஹெட் மசாஜ் மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுறேன். தெரப்பி போங்க, போயிட்டு வந்துட்டு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெடிசன்ஸும் இங்கே இருக்குது, மெடிசன்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்க்காக நான் ஒரு டயட் சார்ட்டும் எழுதி தரேன். ஓகேவா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூ அப்போவும் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஃபுல் பாடி பெயினுக்கு கூட ஃபுல் பாடி மசாஜ் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். தலையை கூல் பண்ணி பாடி மசாஜ் பண்ணாலே என் பிரச்சனை முடிஞ்சிருன்றீங்க. பேசிக் இப்போ நம்ம இதுதான் வந்து ரெமெடி கிடையாது, ஜஸ்ட் உங்களோட மெடிசன்ஸ்க்கு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களோட ட்ரீட்மெண்ட்டை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். சூப்பராக சொல்லிட்டீங்க, துடிக்கிற பிஜம் இப்போ போகலாம்ல பண்ணலாம். ஓகே, யூ மே. ஓகே மேடம், தேங்க்யூ.
ஹாய் கிருத்திகா, ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா, அபியங்கலம் பண்ணீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. எனக்கு என்னென்னா அப்படியே பிடிச்சி விட்டது எல்லாமே. நார்மலாக வீட்டில் அம்மா பிடிச்சி விட சொன்னால் கூட அப்படி பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு பெயின் இருந்தது அவ்வளோ ரிலீஃபாக இருந்தது. அந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா? ஆ, எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு என்னென்னா, கொஞ்சம் பெயின் இருந்த இடத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் எல்லாமே ரிலீவ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 7 days வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பேக் பெயின் வந்து கிராஜுவலாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட டயட் அண்ட் ஹேபிட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இது என்ன மாதிரி மேம்? இப்போ ரெகுலராக எடுக்கணும்னு சொல்கிறீங்க, இது ஒன் டைம் எடுத்தாலும் பார்த்தாது, ரெகுலராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஏன்னா சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும், ஸோ பேக் பெயினுக்குலாம் இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கூட வந்துருச்சு, ஸோ கண்டிப்பாக அது ரிலீஃப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பெயினை ரிலீவ் பண்ணக்கூடியது, பிற்காலத்தில் உங்களுக்கு அது பெயினை இன்னும் அதிகமாக தான் ஆகும். நார்மலாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது எண்ணெய் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக குளிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் யாருக்குமே அது இல்லை. அதனால தான் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. இந்த வண்டியில் அதிகமாக போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு வாதம் அதிகமாகிடும். ஸோ வாதம் உடம்புல அதிகமானாலே உங்கள் உடம்புல வந்து ட்ரைனஸ் அதிகமாகிடும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாயின்ஸில் வந்து பெயின் வர்றது, முதுகு வலி வர்றது. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலேட்டட் சம்டைம்ஸ், இல்லைனா வந்துட்டு டிசீஸ் ரிலேட்டட். மோஸ்ட்லி இந்த மெஜாரிட்டி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று அவங்களோட லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டே ரொம்ப நேரம் வேலை பார்க்கறது, இல்லைனா ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்கறது, அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஆயுர்வேதா மூலமாக எல்லாமே சரி பண்ண முடியுமா பொதுவாகவே? தாராளமாக. ஆயுர்வேதன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து வழியாக மட்டும் கொண்டு போக போகிறது இல்லை. நம்ம வந்து பேசிக்காக அவங்கக்கிட்டேருந்து ஹிஸ்ட்ரி எடுக்கிறது முதற்கொண்டு அவங்களோட டயட் லைஃப் ஸ்டைல், முன்னாடி சொன்ன மாதிரி தான் டயட் லைஃப் ஸ்டைல், அவங்களோட மெடிசன் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாகவே வந்துட்டு எப்படி சொல்கிறது, பத்தியம் ஃபாலோ பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஒன்லி மெடிசன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷனை சப்ரஸ் பண்ண போகிறது, அந்த கண்டிஷனை வந்து வேரோட வந்து நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு தெரப்பி ஆகட்டும், அதே மாதிரி ஃபுட் ஸ்டைல் ஆகட்டும், இது எல்லாமே கண்டினியூ பண்ணுறது மூலமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தாராளமாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க, பொதுவாகவே இதுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு இருக்காங்களா? தாராளமாக வருவாங்க. பிசிஓடி வருவாங்க, தைராய்டு இம்பேலன்ஸ் கண்டிஷன்ஸ் வருவாங்க, இன்ஃபர்டிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபீமேல் ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளத்துக்காக வராங்க. பின்ன ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ், இன்சோம்னியா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கண்டிஷன் அதிகமாக இங்கே இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா கைண்ட் ஆஃப் டிசீஸ்க்கும் வந்து நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஹேர் க்ரோத்லேருந்து எல்லாமே எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இவ்வளோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போனீங்க. அந்த ஹோல் டே எனக்கு எப்படி இருந்தது, இந்த 1 hour எப்படி இருந்தது அப்படின்னா, லிட்ரலாக வந்து எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னோட பெயின் எதுவுமே எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கேர் எடுத்து, ஜஸ்ட் என்னோட நாடி மட்டும்தான் பிடிச்சி பார்த்தீங்க, பட் எனக்கு என்னென்ன மாதிரி ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே எனக்கு சொன்னீங்க, இதெல்லாம் உனக்கு கிளியர் ஆகும் அப்படின்ட்டு. 200% எனக்கு அதே மாதிரி கிளியரன்ஸ் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தேங்க்யூ. ஹாய் பாலா. ட்ரீட்மெண்ட் போனீங்களா? தெரப்பி எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு அந்த மசாஜ், ஹெட் மசாஜ்லாம் அந்த ஆயில் அப்ளை பண்ணி பண்ணும்போது என்னையே நான் மறந்துட்டேன். எனக்கு எக்ஸு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் அந்த பிரச்சனை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்துச்சு மேடம், உங்களே சூப்பர் மேடம். அப்புறம் நான் உள்ள உங்கள்கிட்ட கேட்டேன், நிறைய கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இருக்கிற மெயினான கொஸ்டின் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே ஹேர் லாஸ் பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவ தான் போகிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேரளாவில் ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ லவ்வராக இருந்தாலும் சரி, பொண்ணு பார்க்குறாங்க சரி, பசங்க ஹேர் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எப்படி நம்ம விஎஸ் சித்தால எப்படி ஹேர் லாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தரீங்களா? ஹேர் ஃபாலுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். பட் வந்துட்டு நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் அதுக்காக கொடுக்குறோம், ஹேர் ஃபால் எதனால், ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னாலுமே காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன எதுக்காக வருது ஹேர் ஃபால், மேபி ஹெரிடிட்ரியாக இருக்கலாம். அது மாதிரி நம்ம பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து ஹேர் ஃபாலுக்கும் ட்ரீட்மெண்ட், ஈவன் மெடிக்கலாகவும் இருக்கும், தெரப்பியும் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட யூனிவர்சல் கொஸ்டின் ஒன்று இருக்குது, முடி கொட்டின இடத்துலேருந்து வளருமா, இதுக்கு வந்து சித்தால எதனா வழிமுறைகள் இருக்கா? அதாவது ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போது உங்களை மாதிரி ஒரு 20 to 30 ஏஜ் அப்படிங்கும் போது அதுக்கு தக்க நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், டயட்டு அண்ட் தென் தெரப்பி, இதை வச்சு நம்ம வளரலாம், வளரும். அதுக்கப்புறமா இன்னொரு கொஸ்டின் என்ன டாக்டர்னா, இந்த ஃபெர்டிலிட்டி அப்படின்றது ஆண்களுக்கு தான் இந்த டைமில் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருந்தாலுமே ஜங்க் ஃபுட்டு நாங்களாம் அதிகமாக சாப்பிட்றோம், வேலை அந்த மாதிரி அதனால் சாப்பிட்றோம்.
ஸோ ஜங்க் ஃபுட்டுனால ஃபெர்டிலிட்டி வருது. ஸோ அந்த ஃபெர்டிலிட்டிக்கும் ஆயுர்வேதா சித்தால எதனா ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஆக்சுவலி இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு, அதாவது மேல் ஃபீமேல்ஸ்க்கு இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஜங்க் ஃபுட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸில் ஜங்க் ஃபுட்டுன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு இன்ஃபெர்டிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, வித் தெரப்பியோட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து பாடி பெயின் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டெய்லி தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ பாடி மசாஜ், ஹெட் மசாஜ், இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம விஎஸ்ல இருக்குது? இப்போது அது பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து. இப்போ நம்ம பேக் பெயின், லோ பேக் பெயின், நீ ஜாயின்ட் பெயின், ஷோல்டர் பெயின், அந்த மாதிரி பெயின் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன பஞ்சகர்மா தெரப்பி அண்ட் வர்மா தெரப்பி இங்கே வந்து போயிட்டுருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஏன் விஎஸ் சித்தா தெரப்பி சென்டரை சூஸ் பண்ணோம்? ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேஷண்ட் கேர் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். அதாவது தெரப்பினா எல்லா ஸ்பா அந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நிறைய ஐடி பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெஜினுவேஷனுக்காக போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெட் மசாஜ் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதில் உங்களோட உள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே போயிட்டுருக்கு. எதுக்காக அந்த தெரப்பி பண்ணுறோங்கிறத கிளியர் ஃபுல்லாக பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட சஜஷனோட டாக்டர்ஸ் இங்கே சொல்லி தான் நம்ம தெரப்பி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் தெரப்பி எடுத்தேன்ல, பாடி மசாஜ், ஹெட் மசாஜ், ஸோ எனக்கு இப்போ ஓகே, நல்லா இருக்கேன். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஒரு பாடி பெயின், ஹெட் பெயின், எனக்கு எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ நான் திரும்ப வந்துக்கலாமா, இல்லை எத்தனை தடவைக்கு ஒருக்க நான் இந்த மாதிரி தெரப்பி எடுத்துக்கணும்? அதாவது இப்போது வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே நம்ம லீவ் கேட்குறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடியை திரும்ப திரும்ப நம்ம நமக்கேற்றாப்புல அதை மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஒரு 21 days, 7 days ஒன்ஸ், இல்லை மந்த்லி ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் கூட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். ஈவன் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது, அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தெரப்பி இருக்குது. இவங்களுக்கு ஹெட் மசாஜ் தான் தெரப்பி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் பொறுத்து நம்ம தெரப்பி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஓகே, அப்படி ஒரு தெரப்பி எடுத்துட்டேன், 1000 பேர் வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ சாமானிய மக்களும் விஎஸ் சித்தா தெரப்பி சென்டருக்கு வரலாமா? பட்ஜெட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு இப்போது தெரப்பினா ஃபுல்லாக இப்போ வராங்க அப்படின்னா எல்லா தெரப்பியும் நாங்கள் போடுறது கிடையாது. கை வலினா அதுக்கான மசாஜ் மட்டும்தான், ஸோ அதுக்கான பேமெண்ட் மட்டும்தான் இங்கே இது பண்ணி. சூப்பர் மேடம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லேன், ஏன்னா அவன் தான் சஜஸ்ட் பண்ணான் இந்த மாதிரி விஎஸ் ஆயுர்வேதா சித்தா தெரப்பி சென்டர் போக மச்சான், சூப்பராக இருக்கும் மச்சான் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், எனக்காக உட்காந்து நாடி பிடிச்சி பார்த்து ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க, அண்ட் தெரப்பிலாம் சஜஸ்ட் பண்ணீங்க, ஐ ஃபீல் பெட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேடம். வேறு லெவலில் இருந்துச்சு, சான்ஸே இல்லை. எப்பவுமே ஷர்ட் போடும்போது எனக்கு ஷோல்டர் அப்படியே ஒரு மாதிரியே பிடிக்கும், இந்த எலும்புலாம் உடைய மட்டும் டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹெட் மசாஜ், இந்த ஃபுல் பாடி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக இருந்துச்சு, உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவல். எப்போவுமே நம்ம புது ஒரு தெரப்பி போனோம்னா நமக்கு தனியாக பண்ணுவாங்க, ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் டாக்டர் கைடன்ஸ் கூட இருந்தாங்க, டாக்டர் கூட வந்து ஸோ இப்படிலாம் பண்ணணும், இவங்களுக்கு எந்த மாதிரி தெரப்பி பண்ணணும் சொல்லிட்டு கூட கைட் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. டாக்டர் சொன்ன மாதிரி போயிட்டு ஒரு வெண்ணித்தண்ணியில் அப்படியே ஒரு குழியில் போட்டு அப்படி தூங்க போகிறேன், ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. உண்மையாக சொல்கிறேன், விஎஸ் வந்து வேறு லெவல். சும்மா சொல்லலை, ஒரு நாள் ஃபுல்லாக இருந்த டயர்ட்னஸ் வந்து இப்போ அப்படியே போயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்னும் எனக்கு ஒரு 10 வேலை கொடுத்தீங்கன்னா கூட செய்வேன், அந்த அளவுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னொரு விஷயம், எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட டாக்டர்ஸ் வந்து நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை கைட் பண்ணணும். அதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ் வந்து நம்மளோட விஎஸ் தான், கூடவே இருந்தாங்க கடைசி வரைக்கும். உண்மையாக நான் முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் இருந்தாங்க, பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க, ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை, போய் குளிச்சுட்டு தூங்கணும், வேற எந்த ஐடியாவும் இல்லை. பை பை. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.